வெல்கம் டு ரோனிஸ் சேனல் உனிஸ் கட்லட்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த கட்லட்டையே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நூடுல்ஸ்ல டேஸ்டியா செய்யலாம். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது இந்த டேஸ்டியான நூடுல்ஸ் கட்லட் தான். இது ரொம்ப எம்மியா இருக்கும். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்த்தரலாம். வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு, ரெண்டு பீஸ் நூடுல்ஸ், அது எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு கூட வர மசாலா ஒரு பேக்கெட், கட்லட் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மைதா மாவு, ஒரு கேரட், கொஞ்சமாக கறிவேப்பிலை, மூணு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஏழு பல் பூண்டு. இதுக்கு கூட நீங்கள் பச்சை பட்டாணி வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இவ்வளோதான் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த ரெண்டு பீஸ் நூடுல்ஸில் ஒரு பீஸ் நூடுல்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சமைக்கிறதுக்காக ஒரு பேனில் நம்ம உடச்சி வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ் கட்லட் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்தது. இதை சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஆட் பண்ண நூடுல்ஸ்லாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கு கூடவே துருவி வச்சுருந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இனி இதை நல்லா கலரி விடுங்க. நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை வேக வச்சு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடும்போது இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும், அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். இனி இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா இந்த வெங்காயம் கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு கம்மியாக போதும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இனி இதில் நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு கூட வர மசாலா பேக்கெட்டில் 1 பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மசாலா அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நூடுல்ஸ் வெங்காய கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக தான் நம்ம இதில் உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மசாலா பேக்கெட்டில் உப்பு இருக்கும், பிராண்டை பொறுத்து உப்போட அளவு கூடவும் குறையவும் செய்யலாம். இந்த அளவு எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆனதும் இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இனி ஆற வச்சுருங்க. இது ஆறுற டைமில் கட்லெட்டை பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மைதா மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கொஞ்சம் விரிவான பவுலில் 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. விரிவான பவுல் எடுத்தால் தான் கட்லெட் டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துருங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் மீதி இருக்கிற இன்னொரு நூடுல்ஸ் பீஸை இந்த மாதிரி கையால் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க. இதை ஈஸியாக க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்கு நூடுல்ஸ் மிக்ஸ் நல்லா ஆறியாச்சு. இதில் இருந்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட்லெட்டுகளாக மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்த பிறகு இதை ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு மிக்ஸில் டிப் பண்ணி எடுத்து அதை நம்ம பொடிச்சு வச்சுருந்த நூடுல்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இனி இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா
இதை ஒவ்வொன்றா கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை உடனே திருப்ப வேண்டாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் வேகட்டும். இதை சாப்பிட வெளியே ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண கட்லெட் ரெண்டு பக்கம் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கு. இப்போ இதை எண்ணெயிலிருந்து எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஈஸியும் டேஸ்டியுமான நூடுல்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணிடுங்க. இந்த நூடுல்ஸ் கட்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஸ்டே ஹாப்பி. தேங்க்ஸ்.